Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். போகிற இடமெல்லாம் வந்து அமோகமான வரவேற்பு இருக்கிறது. பூ மாறி தூவி எங்களை வாழ்த்துகிறது. சென்ற இடம்லாம் சிறப்பு, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆதரவு இருக்கிறது மக்கள்கிட்ட. இருமுனை போட்டி மும்முனை போட்டின்னு சொல்கிறீங்கல்ல, உண்மையாக இந்த மண்ணின் மைந்த நான் தான் இவங்கள. கட்சி வந்து ஒரு பலமான இயக்கம், பலமான சின்னம், அதனால தான் இவ்வளோ ஒரு வரவேற்பை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து அதிமுக அலை உருவாயிருச்சு அப்படின்னு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்த நியூஸ் பேப்பர் இது டிவியிலாம் வர ஆரம்பிச்சிட்டது, அது உண்மை அப்படின்றது இன்னைக்கு நிரூபணமாகிறது. பிஜேபி நாங்கள் போட்டியாகவே நினைக்கவில்லை. திமுக அதிமுகக்கான போட்டி தான் இது. திமுகக்கு ஓட்டு வாக்களித்து மக்கள் ஏமாந்து விட்டார்கள். இப்போ ஒரு விரல் புரட்சிக்காக ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்ற ஒரு ஒரே குறிக்கோளோட இன்னைக்கு மக்கள் இருக்கிறார்கள். அனைத்து அண்ணாதிரட முன்னேற்ற கழக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் 40 தொகுதிகளை வென்றெடுக்கும். மதுரையில் 2-3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். திமுக வாக்கு வங்கி அரசியலுக்காக எங்களை பயன்படுத்துகிறாங்க, அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தடவை நாங்கள் வந்து உறுதியாக நாங்கள் வந்து அதிமுகவை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எடப்பாடியாருக்கு தான் எங்களுடைய முழு ஆதரவும் உண்டு என்று அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அதிமுகவினுடைய வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் இன்று காலை முதலே மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறார். மேலூர் பகுதியில் இன்று மாலையிலிருந்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அவரிடம் பேசுவோம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிறது களம்? கடந்த ஒரு 20 நாட்களாகவே வெயில், அனல் பறக்கும் வெயிலாக இருந்தது. இன்னைக்கு காலையிலேருந்து மதுரையில் குளிர்ச்சியாக இருக்குது. இந்த குளிர்ச்சி மக்கள் மனதிலும் இருக்கிறதா? உங்களையும் குளிர்விக்கும் அளவுக்கு மக்கள் உங்களை ஆதரிக்கிறார்களா? நாங்கள் இப்போ இந்த அதிமுக சார்பாக வேட்பாளர் டாக்டர் சரவணன் நான் எங்கள் மாவட்ட கழக சில தலைமையில் நிர்வாகிகள் தலைமையில் எல்லாம் நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம். போகிற இடமெல்லாம் வந்து அமோகமான வரவேற்பு இருக்கிறது. பூ மாறி தூவி எங்களை வாழ்த்துகிறது. போகிற இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆதரவு இருக்கிறது மக்கள்கிட்ட. அதிமுக அலை வீசுகிறதுனே சொல்லலாம். நம்ம தூ வெங்கடேசன் எம்பி வந்து ஒரு பைனாகுலரெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அவர் கொண்டு வந்த திட்டங்களை தேடிட்டு இருந்தீங்க, அது எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல உங்களால். அந்த பைனாகுலரை இப்போ விட்டுட்டீங்க போலையே? இல்லை, திட்டமே இல்லை, என்னால் கண்டுபிடிக்க முடியல. பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே அப்படி ஒரு திட்டங்கள் நடக்கலை. அவர் வந்து அவருடைய நிதி 17 கோடி தான் செலவழிக்க முடியும். அவர் 4.5 கோடி தான் செலவழிச்சிருக்கிறாரு. மிச்ச பணத்திற்கான செலவு கணக்கை கேட்குறோம், கொடுக்க மாட்டேன்றார் அவர். சரவணன் மதுரை மண்ணுக்கு எந்த அளவுக்கு பரிச்சயமானவர், இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமானவர், அணுக்கமானவர்? இப்போ இருக்கக்கூடிய முக்கியமாக நீங்கள் பேசக்கூடிய அந்த இருமுனை போட்டி மும்முனை போட்டின்னு சொல்கிறீங்கல்ல, உண்மையாக இந்த மண்ணின் மைந்த நான் தான் இவங்கள. அதுவே ஒரு விஷயம். இது நான் மக்களுக்கு அதிகம் பரிச்சயமானவர். ஒரு மருத்துவராக, சமூக செயற்பாட்டாளராக அவங்களுக்கு இப்போ ஒவ்வொரு கிராமங்களையும் சில குடும்பங்கள் எங்கிட்ட பயனடைஞ்சிருக்கிறாங்க. சிகிச்சையாக இருக்கட்டும், வேறு சமுதாய சார்ந்த சில உதவிகளாக இருக்கட்டும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் மக்களிடம் அதிகம் பரிச்சயமான ஒரு வேட்பாளர் நான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்னம் தான் முக்கியம். அப்படி பார்க்கையில் மக்களுடைய சாமானிய மக்களுடைய சின்னம் இரட்டை இலை. இப்போ இங்கே பார்த்தா சிறுபான்மை மக்கள் எவ்வளோ ஆரவாரமான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்கன்னு பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம், இறுதியாகவும் உறுதியாகவும் பொதுச்செயலாளர் சொன்ன பிறகு
அமோகமான வரவேற்பு. ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு உண்மையிலேயே அரண்மனை இயக்கம் அதிமுக தான். நோன்பு திறக்கிறதுக்காக 5000 டன்னுக்கான அரிசி கொடுக்கறதுலேருந்து, வக்பு வாரியத்தை பாதுகாத்ததுலேருந்து, ஹஜ் பயணத்துக்கான நிதியுதவி, ஹஜ் பயணம் தங்குறதுக்கான விடுதி, உலமாக்களுக்கான சம்பளம், பென்ஷனு, இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தது அதிமுக அரசு. அதனால் மக்கள் வந்து ரொம்ப இப்போ பிரியமாக இப்போ சிறுபான்மை மக்கள் எங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ மற்ற வேட்பாளர்களை பார்க்கும்பொழுது நான் ஒரு மருத்துவராக அடிப்படையில் ஏற்கனவே மக்களிடம் சென்றடைந்த ஒருத்தர், ஒரு நடிகராகவும் அவங்க வீட்டுக்கு அவங்க அழைக்காமே அவங்க வீட்டு டிவியில் நான் போயிருக்கிறேன். நான் நடிகராகவும் நான் போயிருக்கிறேன். அந்த வகையில் அறிமுகமான ஒருத்தர் நான். மக்கள் என்னை மிகவும் நேசிக்கிறார்கள். கட்சியை வந்து ஒரு பலமான இயக்கம், பலமான சின்னம். அதனால தான் இவ்வளோ ஒரு வரவேற்பை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து அதிமுக அலை உருவாயிருச்சு அப்படின்னு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே நியூஸ் பேப்பர் இது டிவியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டது. அது உண்மை அப்படின்றது இன்னைக்கு நிரூபணமாகிறது. பிஜேபியும் உங்களுக்கு ஒரு போட்டியாக நீங்கள் கருதுறீங்களா? இல்லை, பிஜேபி நாங்கள் போட்டியாகவே நினைக்கவில்லை. திமுக அதிமுகக்கான போட்டி தான் இது. திமுகவுக்கு ஓட்டு வாக்களித்து மக்கள் ஏமாந்து விட்டார்கள். இப்போ ஒரு விரல் புரட்சிக்காக ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்ற ஒரு ஒரே குறிக்கோளோட இன்னைக்கு மக்கள் இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழக கூட்டணி எடப்பாடியர் தலைமையில் 40 தொகுதியில் வென்றெடுக்கும். மதுரையில் 2-3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். பிஜேபியிலிருந்து வெளியே வந்த பிறகாக சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? பெரிய லெவலில் இப்போ வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக விட்டு உறுதியாகவும் இறுதியாகவும் வெளியே வந்துட்டோம்னு பொதுச்செயலர் அறிவித்த பிறகு சிறுபான்மை மக்கள் வந்து தொடர்ச்சியாக பல தலைவர்களை சந்தித்ததை நம்ம ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி போகிற இடமெல்லாம் வந்து இஸ்லாமிய பெருமக்கள் வந்து எங்களை ரொம்ப அன்பாக பாசமாக வரவேற்று ரொம்ப எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது. அவங்க சொல்கிறது தான் சொல்கிறாங்க, அதிமுக உண்மையான சிறுபான்மை மக்களுக்கு அரணான கட்சி. எங்களுக்கு உண்மையிலே செய்தது அதிமுக தான். திமுக வாக்கு வங்கி அரசியலுக்காக எங்களை பயன்படுத்துகிறாங்க. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தடவை நாங்கள் வந்து உறுதியாக நாங்கள் வந்து அதிமுகவை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எடப்பாடியாருக்கு தான் எங்களுடைய முழு ஆதரவும் உண்டு என்று அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி செயல்லையும் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த சிறுபான்மை மக்கள் வாக்குகள் இல்லைன்ற குறை இந்த முறை போய்விடுமா? அதிமுகவுக்கு அது நிவர்த்தி ஆகிடுமா? நிச்சயமாக நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்போ நீங்களே பார்க்குறீங்கல்ல, ஏற்கனவே வந்து கடந்த தேர்தலையே 198,000 வாக்குகளில் தான் ஆட்சி மாறி இருக்குது. இப்போ சிறுபான்மை மக்களோட இவ்வளோ ஒரு பேராதரவு கிடைச்சிருக்க பிறகு நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2026 உறுதியாக எடப்பாடி தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அமையும். அதற்கு அச்சாரமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். 40 தொகுதி பாண்டிச்சேரி உட்பட 40 அதிமுக எடப்பாடி தலைமையில் வென்றெடுத்து தமிழக உரிமையை பார்லிமெண்ட்டில் நிச்சயமாக மீட்டெடுப்போம். அதிமுக வேட்பாளரான டாக்டர் சரவணனுக்கு எதற்காக இந்த மக்கள் வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க வேண்டும் உங்களுக்கு? 4 காரணம். 1, கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுகவுடைய சாதனைகள், புரட்சி அம்மாவுடைய அரசோட சாதனைகள், புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய சாதனைகளுக்காக வாக்களிக்கலாம். டாக்டர் சரவணனை நான் மக்களுக்கு மக்களோட மக்களாக நான் இருக்கிறேன். அதனால் சமூக சேவர் டாக்டர் சரவணனுக்கு வாக்களிக்கலாம். திமுகனால பட்ட வேதனை இந்த 3 வருஷம் மக்கள், அதனால் திமுக வேண்டாம் அப்படின்றதுக்காக எனக்கு வாக்களிக்கலாம். இதோட முன்னாள் சட்டமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், மக்களை பார்க்க நன்றி சொல்லக்கூட வரல. மக்களை 4.5 வருஷம் மறந்துட்டு இப்போ தான் வந்து ஒரு லைட்டு 2 லைட்டு ஒரு பஸ் ஸ்டாப்னு மட்டும் போடுறார். அவருடைய முழுமையான ஒரு வேலையை வந்து மக்களுக்கு அர்ப்பணிப்பாக அவர் காமிக்கலை. அவரை புறக்கணிக்கிற விதமாகவும் எனக்கு வாக்களிக்கலாம். ஏன்னா மருத்துவர்கள், டாக்டர்ஸ், பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாமே மருத்துவம் சார்ந்தவங்களும் நம்மளுடைய இவங்களை சேர்ந்த ஒரு மருத்துவர் நிற்கிறார் முதல் முறையாக மதுரையில். நம்மளுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும்னா அவருக்கு வாக்களிக்கலாம்னு மக்கள் எனக்கு வாக்களிக்கலாம்.